எல்லாரும் அமைதியா இருங்க, பஞ்சாயத்து தலைவர் இப்ப வந்துருவாரு. அண்ணே வாங்க, பஞ்சாயத்துல உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நம்ம ஊர் தெய்வம் சித்தனுக்கு பொதுவா இந்த பஞ்சாயத்துல உண்மையைத்தான் சொல்லணும். தம்பிதுரை, உன் கைய பிடிச்சு இழுத்தது உண்மையா? ஏன்பா, நீ அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியா? இல்லண்ணே, அது வந்து அண்ணன் தம்பி உறவெல்லாம் வீட்டோட, இது பொது இடம், இங்க கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். தம்பிதுரை தலகுனிஞ்சு நிக்கிறதுனால இவன் அந்த தப்ப செய்தாங்கிறது உறுதியாகும். அதனால இந்த பஞ்சாயத்து அவனுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கும். என்ன, சரிதானே? சரிதாங்க. என்ன தீர்ப்பு? சரிதானே? சரிதாங்க. எதுக்குப்பா இந்த 400 ரூபாய்? நானும் நாளைக்கு நாலு பொண்ணுங்க கையப்பிடிச்சு இழுக்கிறேன், அதுக்கு தான் முன்கூட்டியே அபராத தொகையை கட்டுறேன். தருவாயா, பஞ்சாயத்து கூடி பேசி விவகாரத்தை பைசல் பண்ணியாச்சு, இப்ப நீ பேசுறது திகடு முகடான சமாச்சாரம். நீதிக்கு பஞ்சமான இந்த இடத்துக்கு பேரா பஞ்சாயத்து? வயசுக்கு வந்த பொண்ண காரணம் இல்லாம கையப்பிடிச்சு இழுத்துட்டான், நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிடுவான்? நீங்க பாட்டு தலையாட்டிட்டீங்க, நான் ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க வேண்டாம், அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். தருவாயா, பஞ்சாயத்து சொல்றத கேளப்பா. ஏ பெருசு, என் தங்கச்சி உன் பேரனுக்கு கட்டி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன், நீ சம்மதிக்கிறியா? ஏயா, என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிடுவான்? அது இந்த பஞ்சாயத்து யாராவது கேட்டீங்களா? சரிங்க, நமக்கு ஏன் தம்பு? அந்த பணத்தை கொடுப்பா, கொடு. உன் கோபம் ஆத்திரம் நியாயமானதுதான். தம்பிதுரை செஞ்ச மாதிரி காரியத்தை நம்ம கிராமத்துல யாரும் செய்யாம இருக்கணும். கருவாயன் தங்கச்சிய தம்பிதுரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு அச்சாரமா தான் இந்த பணத்தை வாங்கி. எப்படி? நல்ல தீர்ப்பு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நம்ம கிராமத்துல நியாயம் இருக்கு. என்னங்கடா எல்லா பயிலும் தலை குறிஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க? தம்பிதுரை எங்க? தம்பி சாப்பிடாம கொள்ளாம கோவிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அண்ணன், நீங்க தான் பஞ்சாயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அதான் தம்பிக்கு ரொம்ப வருத்தம். எங்களுக்கும் தான் ஆசைப்பட்டதுடா கைய பிடிச்சி எடுத்தான். அப்புறம் என்ன, நம்ம பரம்பரை பழக்கம், கோபத்துல கைய பிடிச்சிட்டான், குழந்தை தானே. பரிசம் போட்டு பாக்குவத்துல மாத்திக்கிட்டமா இல்ல பத்திரிகை அடிச்சிட்டமா? பஞ்சாயத்துல தான் சொல்லிட்டீங்களே, ஊருக்கு தானடா சொன்னேன், உங்களுக்கா சொன்னேன்? ஏண்டா கடந்து பதறீங்க? விவரமா சொன்னீங்கன்னா எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும், அவனுக்கும் ஆறுதலா இருக்கும். கருவாயனுக்கு என்னமோ கட்டி கொடுக்கணும்னு ஆசைதான், ஆனா அவன் தங்கச்சி சின்ன மணிக்குத்தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, அதனால அவ தூக்கு போட்டுக்கிட்டா.
பாட்டி வந்துட்டியா? ஒரே தங்கச்சின்னு வசதியான வேலையில எடுத்துட்டியா? ஆமா, நான் சொன்னதெல்லாம் கட்டி வச்சிட்டியா? கஷ்டம்ப்பா கஷ்டம், அதுக்காகத்தானே இருக்க. சின்னமணி வசதியான இடத்துல வாக்கப்பட போற, அது சரி, நம்ம கல்யாணம் எப்பா? நமக்கா? கேக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்கத்தா. என்ன மாதிரி எல்லாம் வாகா வழியா பொண்ணு அமையுதுன்னா கஷ்டம்டா. வயசு 60, இன்னும் நினப்பு 20 இருக்கு பாத்தியா. பொக்குன்னு கட்டி கொடு, பொழுது போறதுக்கு முன்னாடி ஊருக்கு போனு. ஓகே, எங்க ஊர்ல கூத்து இருக்கு. என்ன அதிரடி பாகதர, ஆரம்பிக்கலாமா? அருமுனியம் தபேலாவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், வந்த உடனே ஆரம்பிச்சிடுறேன். கடைசி பஸ் வந்துட்டு போயிடுச்சு, இன்னும் ஆள் வரல. ஒவ்வொரு கூத்துலயும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வர்றான். அவன் வரட்டும், இன்னைக்கு கணக்க தீத்துறான். கூத்து கூத்துன்னு அலையிறது, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது. யாராடா சொன்ன? உங்களை சொல்லல. அண்ணே, அதோ வராம பாருங்க. அதோ எங்க? ஐயோ அதிரடி பாகதர, இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துறியா? எங்க நடத்து பார்க்கலாம். டேய், இது உனக்கே நியாயமா இருக்காடா? நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கிறதுனாலதான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன். எங்கடா அருமுனிய தபேலா? அருமுனியத்தை சாராய கடையில வச்சிட்டேன், தபேலாவை சாலை கடையில வச்சிட்டேன். டேய், இரு இரு, கூத்து முடிட்டு உன நான் அப்புறமா பேசிக்கிறேன். கண்டுட்டுக்கார, இங்க வாங்க. போச்சுக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க. இங்க இல்ல, மதுரையில வச்சிட்டேன். எங்க? மதுரையில. இந்த ஊர்ல அருமுனிய தபால் ஏதாவது கிடைக்குமா? இந்த ஊர்ல ஏதுங்க, உரிமை மேலாம் தாரதப்பட்டுதான் கிடைக்கும். அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்துல வச்சுக்க, நாடகத்துக்கு வாசிக்க மாதிரி கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஐயோ, நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியமா இருந்தா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்ன கண்ணா சொன்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். குடும்ப விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்திருக்கிறோம். அண்ணா சந்தைக்கு போயிருக்காரு. இது நம்ம குடும்ப விஷயம், இதுல உங்க அண்ணன் தேவையில்லை. இல்லடா, நீ எங்க வீட்டுக்கு வரப்போறவ, எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு அண்ணன் நினைக்கிறாரு. நாங்க 5 பேரும் 5 விரல் மாதிரி, எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது. அப்படி வளர்த்திருக்கா எங்க ஆத்தா. உங்கறதுலயும் சரி, உடுக்கறதுலயும் சரி, நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணா இருந்துகிட்டு இருக்கோம். சின்னமணிக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். என்ன புரியலன்னா அப்ப புறப்பட்டுருவான் சார். அந்த வாழைப்பழத்தை எடுமா. இப்ப நீ இந்த பழ மாதிரி, நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இதனால சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இன்னைக்கு எங்கேயோ வச்சு புட்டோம். எங்கன்னு வச்சிட்டீங்க? வச்சது நீ. கேள்வி என்னையாடா கேக்குற? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இப்போ எங்க கையில தமக்கு இருக்கு, உரிமையும் இருக்கு. சினிமாவுக்கு சுச்சுவேஷனுக்கு தான் பாட்டு போடுவாங்க. ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை, சுச்சுவேஷனே பாட்டா மாறி போச்சு. என்னடா? ஆமாண்ணே, உலகம் சுத்துதாடா. ஏன் கூட்டத்துக்கு முன்னாடி அடிக்கிறீங்க? புல்ல போட்டுட்டு வந்தா உலகம் சுத்தாதாடா? வாய மூடா கழுத வாயா. பெரிய பூகோள ஆராய்ச்சியாளர் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன பொழுது போய் விளக்கேத்தாம எங்க போச்சு? ஏய்!
Ah.